வரப்ப கூட என்கிட்ட இதை காமிச்சாங்க, இந்த மாதிரி நம்ம தொகுதியில் குடித்தண்ணீர் இப்படி வருது, குடித்தண்ணீர் இந்த கலரில் இருக்கு, கழிவு நீர் கலந்து கழிவு நீர் கலந்து வருது அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்கே வந்து நான் ஜீவரத்தினம் சாலையில் வர்றப்ப அங்கே பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள்லாம், உங்களுக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிட்டோம், இவங்க எங்கள்கிட்ட 6000 ரூபா கொடுத்து பேரம் பேசி நாங்கள் அவங்களுக்கு கட்டுப்படலைங்கிறதுக்காக இங்கே வர இருக்கிற அந்த ஆட்டோ கேஸ் பிளான்ட்டு, அந்த இடம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஜன நெருக்கடியான இடம், எல்லாம் வீடுகள் சுற்றி இருக்கு. அந்த பகுதியில் ஏற்கனவே துறைமுகத்திலிருந்து இந்த இந்தியன் ஆயிலுக்கெல்லாம் கார்பரேஷனுக்கெல்லாம் வர்ற கேஸ் லைன்லாம் இருக்கிற பழுதடைந்த லைனு உபயோகப்படாத லைன்லாம் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோதோ மக்கள் போராட்டம் நடத்தியும் இந்த அரசாங்கம் வேணுக்குன்னு அந்த பிளான்ட் வர்றதுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்காங்க. மக்கள் அதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டோங்கிறதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்க, நிச்சயம் நாங்கள் அதுக்காக அடிபணிய மாட்டோம், நீங்கள் வரப்போ கூட பார்த்துருக்கலாம்னுட்டு அந்த ஏரியாவில் ஜீவரத்தினரில் பெண்கள்லாம் மறுத்து சொன்னாங்க. இதுக்காக நான் வழக்கு தொடர்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன், அநேகமாக இன்றைக்கு கோர்ட்டில் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஃபைல் பண்ணுறோம். ஆமாம், அங்கே ஓல்டு ஆயில் பைப்லாம் அந்த கீழே வந்து துறைமுகத்துலேருந்து இந்த இந்தியன் ஆயில் இதுக்கெல்லாம் வர்றது, அவங்க அது அவங்க அந்த பைப் லைன்லாம் அது கீழே போகுது. இங்கே போய் இந்த மாதிரி ஒரு கேஸ் பிளான்ட் வைக்கிறப்ப ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகும்?